வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லா பேர்த்துக்கும் பங்குனி உத்தரம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் வந்து சாம்பார் வச்சு எங்கள் வீட்டில் செம்மையான ஒரு பருப்பு பாயசம் செஞ்சு இனிப்பு ஸ்வீட்டு சேர்த்து நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே உணவு அருந்த போகிறோம். இப்போ காய்கறியில் வெட்டி எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே நான் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாம்பாருக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கின காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருவோம். இப்போ பருப்பில் வந்து நம்ம காயெல்லாம் சேர்த்தாச்சு. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் சாம்பார் பொடி சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சிருவோம். குழம்பு வத்தி வரையும் தாளித்து இறக்கிக்கிடுவோம். இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் பாசிப்பருப்பு நம்ம பருப்பு பாயசத்துக்கு வந்து நான் காய்க்கில் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். இப்போ வெல்லம், பருப்பு, பழம், ஏலக்காய், பால் வந்து நான் ஒரு மூடி தேங்காவில் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் திக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கும் தேங்காய் பழுக்கு. பருப்பு பாயாசம் செம்மையான ஒரு ருசியான ரெசிபி. இப்போ காய்கள்லாம் வெந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காவையும் நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்து விட்டுருவோம். காயப்பொடி, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி. இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடுவோம். நல்லா கொதிச்சு வத்தி வரையும் நம்ம இறக்கி தாளிச்சுக்கிடுவோம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிட்டு நம்ம தாளிச்சுக்கிடுவோம். தாளிச்சுட்டு பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிடுவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் கடுகு சேர்த்துருக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சாம்பார் ரெடி ஆகிருச்சு. இப்போ நான் பருப்பு பாயாசத்துக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ விறகடுப்பில் வச்சுக்கிடுவோம். பருப்பு நல்லா அவியணும். அவிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கிடுவோம் பருப்பில். ஏன்னா நாங்கள் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நெய்யில் வறுத்து போட்டால் இதோட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நாங்கள் நெய் ஊற்றி வறுக்காமல் வெறுமனையாக நாங்கள் சேர்த்துட்டோம். இப்போ வந்து வெல்லத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பருப்பு பாயாசம் ரெடி ஆகிருச்சு. இதோட இப்போ நம்ம ஏலக்காவையும் சேர்த்துக்கிடுவோம்.
பருப்பு பாயாசம் பாருங்க, அப்படி ஒரு வாசம், பக்கத்து வீட்டு வரைக்கும் நல்லா மனம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு பாயாசத்துக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த தேங்காய் பாலை சேர்த்த மாட்டா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கி வச்சு சின்ன சின்ன பாத்திரத்துல ஊத்தி வைப்போம். ஏன்னா சூடா இருக்கு, குழந்தைகள் சாப்பிடறதுனால கொஞ்சம் சூடாடுறதுக்கு நான் கிண்ணம் எடுத்து வச்சிருக்கேன். கிண்ணத்துல ஊத்தி வச்சுக்கிருவோம். சாம்பாருக்கு வந்து இப்ப கூட்டு அப்பளம் பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். அப்பளம் முகேஷ் தான் நல்லா சாப்பிடுவான் அந்த காய். என்ன முகேஷ்? பாப்பா எடுத்துக்கோ, அப்பெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க. பாப்பா இந்தாங்க. ஏய் பாயாசத்துல இருக்குதுங்க நாமல. பாப்பா இந்தா இந்த அத்தைக்கு ஒரு அப்பளம் வை. இந்தா இருக்கு உனக்கு சாப்பாடு. அத்தைக்கு கொண்டா கூட்டு வச்சுக்கிறேன். இந்தா இருக்கு பெரு உனக்கு. எங்கள் வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக பங்குனி ஊத்துறோம். திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சாம்பார் வச்சு அப்பளம் பொறிச்சு நாங்கள் பீட்ரூட்டு பொறிச்சு இன்னைக்கு பாயாசம் பருப்பு பாயாசம் செஞ்சு இன்னைக்கு சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிட்றோம். நீங்களும் சந்தோஷமாக உத்தரத்தை கொண்டாடுங்க. அந்த முருகனுடைய அருள் எல்லா பேர்த்துக்கும் கிடைக்கணும். சாம்பாருக்குல காயெல்லாம் போட்டு சாம்பார்னாலே சொல்ல வேண்டாம், எங்க வீட்டுல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் சாம்பாரு. பீட்ரூட் கூட்டு வச்சிருந்தோம். தேங்காய் பூ போட்டு பச்சை மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு செம்ம டேஸ்டாக இருக்குது. இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. சாம்பாருக்கு இந்த கூட்டுக்கும் அப்பளத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. பருப்பு பாயாசம் எப்படி இருக்குன்னு சொல்லல, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே சொல்லிருங்க எப்படி இருக்குன்னு எல்லாரும். காமாட்சி வந்து திரேசிபுரம் ஸ்கூல்ல படிக்கிறனால அவ லீவுக்கு மட்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவுக்கு வருவாங்க. அப்ப மட்டும் தான் வீடியோக்குள்ள வருவா. மத்த நேரம் திரேசிபுரத்துலதான் இருப்பா ஸ்கூல்ல.
எப்படி இருக்கும் சொல்லுங்க. எங்க பெருமா செஞ்சது சூப்பரா இருக்கு, நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாரு. எங்க பெருமா செஞ்சது சூப்பரா இருக்கு, நீங்களே. பருப்பு பாயாசம் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணீங்கல்ல? ஏய் பாயாசம் நல்லா இருக்கான்னு குடிச்சு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம். நீங்களும் இதே மாதிரி உங்க ஃபேமிலியோட சேர்ந்து சமைச்சு பங்குனி உத்திர முருகன் அருள் கிடைக்கட்டும். நீங்களும் இப்படி சாம்பார் சைவ சாப்பாடு சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். தோறு இறங்கல, வெறும் பீட்ரூட் தான். அப்பளம் போய் கிட்டிருக்கு. பீட்ரூட் காலி தம்பி சத்து இது. பீட்ரூட்டா இப்ப வந்து நான் பருப்பு சாம்பார் தான் வச்சிருந்தோம், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இங்க பாருங்க வசிய சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்ப வந்து ஒரு அப்பளத்தை நொறுக்கி நல்லா பாயாசத்துல ஊத்தி சாப்பிடுறேன். யாருக்கெல்லாம் இப்படி அப்பளத்தை நொறுக்கி பாயாசத்தை ஊத்தி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் மறக்காம சொல்லு. அட சுட சுடு உண்மையிலே அப்பளத்தும் பாயாசத்துக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க.